ஓம்சாயிரா அப்படி நான் குழந்தைத்தான நீயும் ஓடி வந்திருக்கிறாய் இதோ என் நெற்றியை தொட்ட ஓம் வாழ்க்கையில் இப்போது வெற்றி உண்டாகும்படி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன் காலமும் சூழ்நிலையும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே இதோ உனக்கான காலம் உனக்கானதாக உன்னுடைய வசந்த காலமானதாக நீ நினைச்சது போல எல்லாம் நடப்பதற்குரிய காலமாக மாறப்போகுது நீ ஒருபோதும் நல்லா இப்போ உன் வாழ்க்கையில வ நிலைமைக்கு வந்த பிறகு அடுத்தவங்களுக்கு கண்ணு முன்னால பெருமைப்படணும் பெருமையா வாழணுங்கிறதுக்காக பெருமைக்கு எதையும் செய்ய வேண்டாம் உன் மனசுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை மனநிறைவோடு நீ செஞ்சா போதும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையா இருப்பேன் நீ எதிர்பார்த்ததும் நீ காத்திருந்ததும் நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டதும் இப்போ சரியான நேரத்துல சரியானபடி நடக்க போகுது யாரோ ஒரு சிலர் உன்னை செய்த நிராகரிப்புகளுக்கெல்லாம் பலனாக இப்போது நீ தகுதியான இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட ஆமியன் செல்லமே கூடிய சீக்கிரம் இது நடக்க தான் போகுது என் அன்பு உனக்குள்ள நிறைஞ்சிருக்கு உன்னுடைய அன்பும் பக்தியும் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கப்போகுது போகுது இன்னைக்கு இன்னையிலிருந்து இன்று முதல் எந்த முடிவை எடுத்தாலும் சிந்தித்து சரியாக எடு உனக்கு துணையாக உன் சாயப்பா என்னுடைய ஆசி எப்போதும் இருக்கும் இருக்குமே செல்லமை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ தளர்ந்து போகக்கூடாது உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது யாராலும் என்னிடமிருந்து உன்னை பிரிக்கவே முடியாது நீ அடுத்த வர ஆயிரம் வழிகளில் வாழ்கிறாங்களே என்னென்னவோ தவறு செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்களே நினச்சி குழம்பி போக வேண்டாம் இன்று தவறு செய்துவிட்டு சந்தோஷமாக வாழ்பவர்கள் போல உன் கண்களுக்கு தெரிபவர்கள் எல்லாம் நாளை சந்தேகத்துக்கு இடமான வகையில் பல பிரச்சனைகளை சந்திக்க தான் போகிறாங்க அதையும் நீ கண்கூடாக பார்க்க தான் போகிற ஆனால் உண்மையாக நேர்மையா நியாயமாக வாழணும்னு நினச்ச உனக்கான சிறந்த வழியை இந்த சாயப்பா நான் கொடுப்பேன் நீ தேர்ந்தெடுக்கும் வழிகளெல்லாம் உனக்கு வெற்றியை தர வேண்டியதும் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்ற வேண்டியதும் என்னுடைய பொறுப்புதான் என் தங்கமே கண்களில் கண்ணீரோட இத்தனை நாளாக நீ நல்லது நடக்கணுமே எனக்கு காத்துக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் தான் இப்போது உன் வாழ்வில் உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன் தெரியாமல் நடந்த தவற வருத்தப்பட வேணாம் உன்னுடைய கவலைகளையெல்லாம் போக்குவதற்கு இந்த சாயப்பா நான் விட்டேன் அல்லவா நான் உன்கிட்ட பேசலைன்னா யாரும் வருத்தப்பட போறதும் இல்லை நீ என் வந்து பேசுறதுனால யாரும் அதை கண்டுக்க போறதும் இல்லை ஆனா இந்த சாயப்பா நான் உன்னுக்கு உன்னுடனேயே உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்ல விதத்தில் நடத்தி தரப்போகிறேன் சில பேர்கிட்ட நீ பேசினாலும் பேசாட்டியும் அவங்க கவலைப்படாமல் உனக்கு பதிலாக இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி யாருக்கெல்லாம் உன்னை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ நீயும் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு தனியாளாக நடக்க தயாராக இரு உன் கூடவே பயணித்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் தங்கமை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி இந்த விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு தானே எழுந்திருக்கிறாய் ஆனால் அதில் பல விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாகவும் எதிராகவும் நடந்துடுது அப்படி இல்லாட்டி நடக்காமலே போயிடுது ஆனால் இனிமே அப்படி தொடராமல் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் உண்டாக்க போகிறேன் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் வாழ்க்கையினால் என்னன்னு தெரியாமல் தானே நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த ஆனால் இப்போது எல்லாமே புரிந்து உன் வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகுது நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றப்போகுது நீ எப்போதெல்லாம் மனமுடைந்து தனிமையில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாயோ அப்போது உன் மனம் பலிக்கும் போதெல்லாம் மனசார இந்த சாயப்பாய் என நினைச்சா போதும் உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேனேன் செல்லமே வைரத்தை ஒரசாம எப்படி பலபலக்க ஆக்க முடியாதோ நெருப்பை எப்படி தங்கத்துல போடாம சுத்தம் செய்ய முடியாதோ அதே தான் என் பிள்ளையாகிய உன்னையும் சோதனைக்கு உள்ளாக்காம நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியாது அப்படிதான் வைரத்தை பட்டை தீட்டுவது போலவும் தங்கத்தை நெருப்பில் போடுவது போலவும் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் ஆனால் அந்த தங்கத்தில் போட்ட நெருப்பை எப்படி உருக்கி அழகான ஆபரணமாக மாற்றுறது போல உன்னையும் இப்போ சோதனைகளிலிருந்து மீட்டெடுத்து அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் என் ஆசீர்வாதத்தால் இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் எங்கெல்லாம் நீ தவிர்க்கப்பட்டாயோ யாரெல்லாம் உன்னை அவமானம் செய்தார்களோ அவர்கள் கண் முன்பாகவே அவர்களால் தவிர்க்க முடியாத சக்தியாக அவங்களை விட மிக பெரிய ஆளாக நல்ல நிலைமையோடு நீ வாழப்போற உன் வாழ்க்கையில் நீ உண்மையான வெற்றியையும் பார்க்க போற இனி எல்லாமே உனக்கான நல்லதாக உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக நடக்கும்